ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பத்மினி உலகம். இன்றைக்கி நம்ம மதுரை சோழவந்தான் அருகில் உள்ள ஏலவார் குழலி ஏடகநாதர் திருக்கோயிலை பற்றி நம்ம ஒரு விலாக் பார்க்க போகிறோம். இது ஒரு ரொம்ப பழமையான கோயிலுங்க. இந்த கோயில் பெயர் போலையே இந்த கோயிலோட வரலாறு ஒரு ரொம்ப பழமையான வரலாறுங்க. 7ஆம் நூற்றாண்டுலேருந்து இந்த கோயில் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுதான் போகிற வழி, சோழவந்தான் இருக்குல்ல அந்த ஏரியாவுக்கு போகிற வழி. போகிற வழி ஃபுல்லாக வைகை ஆற்று பாதைகள். எப்படி இருக்குது பாருங்கள், இயற்கை காட்சிகள். ஓகே, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கோயிலோட வரலாறு கேளுங்க. பாண்டிய நாட்டை வந்து கூன் பாண்டியன் என்ற மன்னர் வந்து ஆண்டு வந்தாராம். அந்த டைம் பார்த்து திருஞான சம்பந்தர் அந்த ஊருக்கு வந்தாராம். கூன் பாண்டியன் வந்து சமண மதத்தை வந்து தழுவியிருந்தாராம். ஸோ வந்து திருஞான சம்பந்தர் வந்ததுனால என்ன பண்ணாங்களாம், அங்கே இருந்த சமணர்கள்லாம் திருஞான சம்பந்தர் தங்கியிருந்த மடத்துக்கு வந்து தீய வச்சிட்டாங்களாம். அப்போ திருஞான சம்பந்தர் என்ன பண்ணாராம், அந்த ஒரு நாட்டு மக்கள் தப்பு பண்ணா அந்த நாட்டோட மன்னன் தான் அதோட பலனை அனுபவிக்கணும்னு சொல்லி அந்த தீ வந்து அந்த கூன்பாண்டியன் மன்னரை சாரட்டும் அப்படின்னு சொல்லி பாடினாராம். ஸோ அந்த வெப்பம் வந்து கூன்பாண்டியனை நோக்கி போயிடுச்சான். கூன்பாண்டியனை வந்து அந்த வெப்பம் வெப்பு நோயாக வந்து தாக்குனதுனால அந்த வெப்பம் தாங்க முடியாமல் சமண துறவிகள்கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறாராம். பட் ஆனால் அவங்களால வந்து அந்த வெப்பு நோயை வந்து க்யூர் பண்ண முடியலையாம். உடனே கூன்பாண்டியன் என்ன பண்ணாரா, அவரோட நாட்டு மக்கள்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டாரா, அந்த மாதிரி இந்த வெப்பு நோயை வந்து யாராவது க்யூர் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ மனம் இறங்கின திருஞான சம்பந்தர் என்ன பண்ணாரா, மந்திரமாவது நீரே அப்படின்னு சொல்லி ஒரு பதியத்தை பாடி மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் இருக்க மடப்பள்ளி சாம்பலை கூன்பாண்டியனுக்கு பூசினாராம். உடனே அந்த வெப்பு நோய் வந்து குணமாயிடுச்சான். ஸோ கூன்பாண்டியன் என்ன பண்ணாரா, சைவ மதத்துக்கு நம்ம மாறலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே இருந்த சமணர்கள் எல்லாம் ஞான சம்பந்தர் செஞ்சது சித்து வேலைன்னு சொல்லி மனசை மாற்றினாங்களாம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் சொல்கிற போட்டியில் வந்து திருஞான சம்பந்தரை வின் பண்ணிட்டாருனா நாங்கள் மதுரை விட்டே போயிடுறோம் அப்படின்ற மாதிரி சமணர்கள் சொன்னாராம். அது என்ன போட்டினா, அத்திநாத்தி அப்படின்ற ஒரு ஏற்ற சமணர்களும் வாழ்க அந்தனர் என்ற ஒரு ஏற்ற வந்து ஞான சம்பந்தரும் வைகை ஆற்றில் வந்து விடணும், அது எந்த ஏடு வெள்ளம் அடிக்காமல் கரை ஒதுங்குதோ அவங்க தான் வின்னர்ன்ற மாதிரி சொன்னாங்களாம். அதே மாதிரி ரெண்டு ஏற்றையும் வைகை ஆற்றில் விட்டாங்களாம். சமணர்களோட ஏற்று வந்து வெள்ளம் அடிச்சுட்டு போயிடுச்சான். ஆனால் ஞான சம்பந்தரோட ஏற்று வந்து கரை ஒதுங்கிடுச்சாங்களாம். ஸோ அந்த ஏடு கரை சேர்ந்ததுனால திரு ஏடு அகம்ன்ற பேர் பெற்று திருவேடகம் சொல்லி பின்னால் அழைக்கப்பட்டுதான். இந்த கோயிலில் ஏடகநாதர் அப்புறம் அம்பாள் ஏலவார்குழலி அம்மன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்களாம். இந்த கோயிலில் சிவபெருமான் வந்து சாஞ்ச வடிவத்தில் பக்தர்களுக்கு அருள் பாவிக்கிறாராம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் வைகை நதியோட அமைப்பு தெற்கு வடக்கு நோக்கி இருக்கிறதுனால காசிக்கு நிகரான சிறப்பு இந்த தலத்தில் இருக்காம். கோயிலில் காலபைரவருக்கு 4ஆம் கால பூஜைன்னு சொல்லி சிவராத்திரி அன்னைக்கு நடைபெறுமா. அதே மாதிரி காசியிலையும் இருக்கிற பைரவருக்கு சிவராத்திரி அன்னைக்கு 4ஆம் கால பூஜை நடைபெறுமாங்க. இந்த கோயிலில் இருக்க அம்பாலையும் திருவேடகநாதரையும் வழிபட்டால் திருமண தடைகள் நீங்குன்ற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்குது. அம்மனுக்கு இயற்கையாகவே கூந்தலில் வந்து நறுமணம் இருக்கிறதுனால இந்த கோயிலில் இருக்க அம்பாவை ஏலவார் குழலி அம்மன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுதான். இந்த கோயிலில் ஒரு நாள் தங்கி சிவபெருமான மனமுருக வழிபட்டால் காசியில் ஆயுள் முழுவதும் நம்ம நாள் கழித்த புண்ணியம் வந்து நம்மளுக்கு சேருமா. இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பு என்னென்னா, 12 மாதங்களும் இந்த கோயிலில் வந்து விழா நடக்குமாங்க. பிரம்மர் உண்டாக்கிய பிரம்மதீர்த்தமும் இங்கே அமையப்பெற்றிருக்குன்னு சொல்கிறாங்கங்க. நாங்கள் போன அன்றைக்கி பிரதோஷம்னால சிவபெருமான் நந்தி வாகனத்தில் வந்து வலம் வந்தார். இதான் அந்த வீடியோ. இந்த திருத்தலம் தேவார பாடல் பெற்ற திருத்தலமாங்க. இந்த திருத்தலத்தில் 5 கோபுரங்களை நம்ம பார்க்கலாங்க. இந்த கோயில் பிரகாரத்தில் 63 சன்னதி, பாலகணபதி சன்னதி, தட்சிணாமூர்த்தி சன்னதி, அதுக்கப்புறம் ஏடகநாதர் சன்னதி, ஏலவார் குழலி அம்மன் சன்னதி இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சோமாஸ்கந்தர், அதுக்கப்புறம் பாலசுப்ரமணியர், அப்புறம் ஞான சம்பந்தரோட திருவுருவமேனி இந்த கோயிலில் இருக்குங்க. இந்த திருத்தலத்தில் விநாயகர் ஒரு தூணில் மூஷிக வாகனத்தில் இருப்பாராங்க. அது ஒரு வித்தியாசமான தோற்றம்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த விநாயகர் காது வந்து பக்தர்களை நோக்கி இருக்குமா. இந்த விநாயகரை செவி சாய்த்த விநாயகர்னு சொல்லி பக்தர்களால் அழைக்கப்படுறாராம்.
அது மட்டும் இல்லாமல் இந்த விநாயகருக்கு இன்னொரு சிறப்பு என்னென்னா, சம்பந்த பெருமாள் விட்ட ஏடை வந்து இவர் தான் வைகை ஆற்றில் தடுத்து நிறுத்தி திருவேடகத்தில் கரையொதுங்க ஹெல்ப் பண்ணாருன்னு சொல்லி சொல்லப்படுது. இது எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் வரலாறுங்க, இன்னும் நிறையா வரலாறு சொல்லப்படுது. இதை எனக்கு டைம் இருந்தால் இன்னொரு விலாகில் உங்களுக்கு நான் இதை சொல்கிறேன். கண்டிப்பாக மதுரை வந்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்து ஒரு தடவை போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலில் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.